ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆவிக்குரிய சிற்றுண்டி என்ற பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எனது அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஓய்வு நாளிலும் உங்களை சந்திப்பது நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். குடும்பமாய் ஆண்டவரை ஆராதிக்க நீங்கள் குடும்பமாக தயார்படுத்தி கொண்டிருப்பீர்கள். நிச்சயமாக ஆண்டவர் இன்றைய நாள் ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவார். அவருடைய ஆசீர்வாதம் உங்கள் மீது நிறைவாய் தங்கியிருப்பதாக. இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்கான வசனம் அப்போஸ்தலர் 19:9. சிலர் கடினப்பட்டு அவிசுவாசிகளாகி கூட்டத்திற்கு முன்பாக இந்த மார்க்கத்தை நிந்தித்த போது அவன் அவர்களை விட்டு விலகி சீஷரை அவர்களிலிருந்து பிரித்து கொண்டு திரணு என்னும் ஒருவனுடைய வித்யாசாலையிலே அனுதினமும் சம்பாஷித்து கொண்டு வந்தான். முதலாவது பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். சிலர் கடினப்பட்டு அவிசுவாசிகளாகி, இந்த அவிசுவாசம் எப்படி வருகிறது பாருங்கள். தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்திக் கொள்வதனால் அவிசுவாசம் வருகிறது. இருதயத்தை கடினப்படுத்துவது என்றால் என்ன? ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய செவியை சாய்க்காமல் இருப்பது, ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வதற்கு நாம் தயாராக இல்லாமல் இருப்பது, அல்லது அதை குறித்து நம்முடைய சந்தேகங்களை எழுப்பி அதற்கு விரோதமாக நாம் பேசுவது. இங்கே நாம் பார்க்க முடியும், சிலர் கடினப்பட்டு அவிசுவாசிகள் ஆகிறார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய இருதயம் எப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு கடினப்படுகிறதோ அப்பொழுது நீங்கள் அவிசுவாசிகளாக மாறுகிறீர்கள். நான் ஒரு முறை தான் ரட்சிக்கப்பட்டேனே, நான் சபைக்கு செல்கிறேனே, நான் ஆண்டவரை தொழுது கொண்டிருக்கிறேனே, நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேனே, நான் எப்படி அவிசுவாசி ஆக முடியும்? அவிசுவாசி என்றால் என்ன? ஆண்டவர் மீது விசுவாசம் இல்லாதவர்கள் தான் அவிசுவாசி, அவர் மீது விசுவாசம் கொள்ளாதவர்கள். இங்கே பார்க்கிறோம், இந்த அவிசுவாசம் எப்படி வருகிறது? தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தி கொள்வதனால். நான் பலரை பார்த்திருக்கிறேன், ஆண்டவருடைய வார்த்தையை நாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது அதை தங்களுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு தங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தி கொள்வார்கள். பல சாட்சிகளை சொன்னாலும், ஆண்டவரால் இதை செய்ய முடியும் என்று சொன்னால், இல்லை இல்லை என்னுடைய வாழ்க்கையில் இது நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை. பலருக்கு நடந்திருக்கலாம், ஆனால் என்னுடைய வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு தெரியாது. அதை ஆண்டவர் செய்து முடிப்பதற்கு வாய்ப்பே இல்லை, எனக்கு இதெல்லாம் நடக்காது. இப்படி தங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தி கொள்வதனால் அவிசுவாசம் வளருகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய இருதயத்தை லகுவாக்கி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக்கொடுங்கள். அவர் தம்முடைய வார்த்தை உங்களுடைய இருதயத்துக்குள்ளே விதைப்பார். அது உங்களுக்கு உங்கள் அவிசுவாசத்தை எடுத்து போட்டு அவர் மீது இன்னும் அதிகமான விசுவாசத்தை கொண்டு வரும். ஆமென்.